என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் என்று நாம் சங்கீதம் 103 வாசிக்கின்றோம். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாதுகாவலி புனித குழந்தை தரசால் வழியாக இறைவன் கடந்த 85 வருடங்களாக பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அற்புதங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். எனவேதான் புனித குழந்தை தரசால் வழியாக கடவுளுக்கு நாம் விழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே, இந்த வருடமும் நாம் அன்னை புனித குழந்தை தரசால் வழியாக விழா எடுத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதே வேளையிலே வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய பாதுகாவலினுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் உடனிருப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாதுகாவலினுடைய பரிந்துரைக்காக கடவுளுக்கு நாம் விழா எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே, இன்றைய நாளிலே நாம் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் தூய ஆவியின் கனிகளில் ஒன்றான பொறுமையை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷம். இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. வழக்கமாக நம்முடைய ஆலயத்தில் 6 வந்து திருப்பலி நடைபெறும் இல்லையா? ஒருவேளை 6 ஆரம்பிக்க வேண்டிய திருப்பலி சாமியார் வந்து வரலை, ஃபாதர் வரலை, 6:05 ஆச்சு, மக்கள்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே டயத்தை பார்ப்பீங்க, கொஞ்ச நேரம் டயத்தை பார்ப்பீங்க, அமைதியாக உட்காந்துருப்பீங்க. சாக்கிரிஸ்ட் கோயில் பிள்ளை என்ன செய்வார்? எங்கள் ஃபாதரு ஆளை காணா, ஃபோன் அடிப்பார், இல்லை தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருப்பார்? அவர் வந்து அவருடைய ஃபாதரை எப்படியா கண்டுபிடிக்கணும், இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக தேடுவார். இது முதல் நிலை. ஒரு 10 ஆச்சு, அப்படியே கோயிலில் பின்னாடி ஃபியூஸில் உட்காந்துருக்கவங்களாம் என்ன செய்வாங்க? என்ன இந்த சாமியார் நேரத்துக்கு பூசி ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு, டயத்துக்கு பூசி ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு, நேரத்துக்கு பூசி முடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? அப்படியே முணுமுணப்படியே அப்படியே ஆரம்பிக்கும். அப்படியே ஒருவேளை ஒரு 1/2 ஆச்சு அப்படின்னா என்ன செய்வீங்க? இந்த சாமியாருக்கு பூசை வைக்கிற விட வேற என்ன கலட்டுற வேலை அவருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பெரியவங்க அல்லது இளைஞர்கள் அல்லது வந்து ஆளு சாமியார் மேலே அதிக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு விதமான விமர்சனங்களை கொடுக்கக்கூடியது இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. 5 கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறோம், 10 அப்படியே கொஞ்சம் வேகம் அப்படியே அதிகரிக்குது, தாங்கிக்க முடியல, கோபம் அப்படியே கண்ணுலாம் அப்படியே நிற்கிது. அப்படியே அடுத்து ஒரு 15 போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்கிறோம்? நம்மளால் பொறுத்துக்க முடியலை. ஆக அன்றாட அலுவல்களில் கடவுளை வணங்குவதற்கு வழிபடுவதற்கு வரக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நாம் சரியான நேரத்தில் தொடங்கப்படவில்லை என்றால் நம்மால் பொறுமையாக காத்திருக்க முடியவில்லை. இது ஆலய சார்ந்த ஒரு பணிகளாக இருக்கின்றன. இப்போ கல்யாணம் பண்ணுறோம், ஊரெல்லாம் கூட்டி கல்யாணம் பண்ணுவாங்க நம்ம ஆள் வந்து. ஏன்னா ஒருவேளை யாராவது சொந்தக்காரனுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கலை அல்லது அழைப்புதல் கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை அவன் கல்யாணத்துக்கு வந்துடுவான். அவன் வந்துட்டு அப்படியே உருன்னு உட்காந்துருப்பாப்புல, ஏங்க உருன்னு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ஏன் அவன் பத்திரிக்கை வைக்கலை, எனக்கு ஏன் அவன் அழைப்பு கொடுக்கலை, எனக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கலை, அதனால் சண்டை போடத்திற்காக நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் வந்து அவனோட வேகத்தை ஆத்திரத்தை பழிவாங்கக்கூடிய எண்ணத்தை அங்கே ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அந்த தருணத்தில் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் சாப்பாடு, கல்யாணம்னா சாப்பாடு வந்து நல்லா இருக்கணும். சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னா இவெல்லாம் கல்யாணம் பண்ணுறேன் சோறு ஒழுங்காக போட முடியலை, இவெல்லாம் எது கல்யாணம் பண்ணணும், எதுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கணும், அழைப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த கல்யாணக்காரங்க என்ன செய்யணும்? பொறுமையோடு தாங்கி கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் அவர்களும் தள்ளப்படுகின்றார்கள். இது ஒரு நிகழ்வாக நான் வந்து பார்க்கின்றோம். சாவு வீட்டில் கூட சண்டை போடக்கூடிய இருக்கிறாங்க. ஐயா சாமி சண்டை போடாத, எப்படியாவது வந்து என்னோடய அம்மாவை என்னோட அப்பாவை வந்து புதைச்சிட்டு வந்துடுறேன், இந்த நல்ல காரியம் இந்த காரியம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒரு சூழலுக்கும் மனிதர்களாகிய நாம் தள்ளப்படுகின்றோம். அங்கும் பொறுமை என்பது நம்மிடம் இல்லாமல் இருக்கின்றது. நம்ம ஆளுங்க இந்த பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க, கண்ணில் பாட்டதெல்லாம் தின்றுது, தின்னுபிட்டு உடம்பு வந்து புசு புசுன்னு பெருசாகிடுறது, அப்புறம் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது? நடக்கிறது. 5 நடந்தால் போதும், 5 நடந்தால் நான் 10 குறையணும், அல்லது 1 நான் வந்து 10 குறையணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக நாம் தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கு பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து இல்லாமல் இருக்கின்றது. ஒருவேளை ஒரு பொருள் வாங்க கடைக்கு போகிறோம் அல்லது வந்து பேங்குக்கு போகிறோம், பேங்குக்கு போகிறப்ப அங்கே வந்து வரிசையில் நிற்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அங்கே பொறுமையோடு நம்மளால் நிற்க முடியலை. யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா?
பேங்க் மேனேஜர் தெரிஞ்சவராக இருப்பாரா, அல்லது கேஷியர் வந்து நமக்கு தெரிஞ்சவராக இருப்பாரா, அல்லது அக்கௌண்ட் நமக்கு தெரிஞ்சவராக இருப்பாரா, அவர்களும் சிபாரிசு செஞ்சு நான் வந்து அங்கே என்ன வரிசையில் நிற்காமல் காத்திருக்காமல் போனோமா வந்தோமா நம்முடைய வேலையை முடித்தோமா என்கின்ற அந்த மனநிலையில் வேகமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தோடு நாமும் பொறுமை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய அந்த மனநிலை இல்லாமல் நாம் எல்லாருமே வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இப்படி வேகமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பங்கு தந்தை இன்றைய நாளில் நாம் அனைவரும் இறைவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக தூய ஆவியின் கனிகளில் ஒன்றான பொறுமையை பற்றி சிந்திப்பதற்காகவும் தியானிப்பதற்காகவும் தியானிப்பதை வாழ்வாக்குவதற்காகவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பொறுமை சத்தமா கடலினும் பெரிது, பொறுத்தார் பொறாதவர் காடாழ்வார், பொறுத்தார் பொறாதவர் காடாழ்வார். அப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து செய்யறோம், பொறுத்து போனா நிறைய காரியங்கள் நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்யறோம் அனுபவிக்கிறோம். இல்லற வாழ்க்கையில நீங்க வந்து இருக்கிறீங்க, கணவன் மனைவி நீங்க கண்டிப்பா 25 வருடங்கள், 50 வருடங்கள், 35 வருடங்கள், 40 வருடங்கள் என்று இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய நீங்க வந்து தம்பதியினர் நீங்க வந்து இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று ஆராய்ந்து பார்த்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா, எப்படி நீங்க வந்து இப்படி ஒற்றுமையா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, என்ன பண்றது, கணவன் தப்பு செஞ்சா மனைவி பொறுத்து போகிறோம், மனைவி தவறு செய்கின்ற பொழுது அல்லது நாங்கள் வந்து கணவன்மார்கள் பொறுத்து போய்கின்றோம் பொறுத்து கொள்கின்றோம் என்று அங்கு அந்த பொறுமையோடு தங்களுடைய இல்லற வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். நீங்களும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள். ஆகவே பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை, கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டுமா, வாழ்வாக்க வேண்டுமா, நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் பொறுமையை நம்முடைய வாழ்க்கையிலே அணிகலனாக கொண்டிருக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். அந்த சிறந்த பண்பு நிலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே இந்த திருவழிபாடு, இந்த திருவழிபாட்டு கொண்டாட்டம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நிறைய உதாரணங்கள்ல வரலாற்றில் வந்து பார்த்துருப்போம், எத்தனையோ மனிதர்கள் பொறுமையோடு இருந்து நிறைய சாகசங்களை நிறைய வரலாறுகளை படைத்தது வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் வந்து அறிகின்றோம். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வரலாறு ஒன்றி நான் வந்து சொல்ல விருப்பப்படுகின்றேன். இப்போ அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு, என்ன பல அமைதியாக உட்காந்துருக்கிறீ, அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு, கொலம்பஸ். இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் என்ன செய்கிறாரு, ஆகஸ்ட் 3 1492 ஸ்பெயின் நாட்டில் போலஸ் என்கிற அந்த துறைமுகத்தில் வந்து 3 சிறிய கப்பல்கள், அதனால நினா பிண்டா மரியசாங்க் என்கின்ற அந்த 3 சிறிய கப்பல்களோடு ஏதாவது ஒரு புதிய நாட்டை புதிய உலகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த கடல் வேலி பயணத்தை ஆரம்பிக்கிறார். எத்தனை பேரோட, 20 பேரோட, இவரோட சேர்த்து மொத்தம் 20 பேர் இந்த 3 கப்பல்களில் புதிய நாட்டை கண்டுபிடிக்கணும் அல்லது புதிய உலகத்தை கண்டுபிடிக்கணும் என்கின்ற ஒரு ஆசையோடு அவர்கள் தங்களுடைய அந்த கடல்வழி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. 5 நாள் ஆச்சு, அப்படியே வெளியில் வந்து பார்க்குறாரு, கண்ணுக்கு தெரியுற தூரமெல்லாம் கடல் தான், தண்ணீராக இருக்குது. 10 நாள் ஆச்சு, கடலை வெளியில் வந்து கடலில் கொலம்பஸ் வந்து பார்க்குறாரு, கண்ணுக்கு தெரியுற தூரமெல்லாம் கடல் தான். 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, பார்த்தா கண்ணுக்கு தெரியுற தூரமெல்லாம் கடல் தான். இவருக்கு வந்து கொஞ்சம் பயம் ஏற்பட்டுருச்சு, அவரோடு பயணித்த மற்ற 19 நண்பர்களுக்கும் பயம் ஏற்பட்டு விட்டது. 24வது நாளும் ஆகிவிட்டது. அன்றைய நாள் என்ன செய்கிறாங்க, அந்த கடலில் வந்து பார்க்கின்ற பொழுது கரையே தெரியலை, அங்கே தண்ணீர் தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மற்ற 19 நண்பர்கள் அவங்க கொலம்பஸ் வந்து சொல்கிறாங்க, இங்கே நமக்கு இன்னுமே அடுத்த நாளுக்கு தேவையான உணவு இல்லை, குறிப்பாக 24 நாட்கள் நாம் வந்து கடல் வழி பயணம் செஞ்சு விட்டோம், திரும்பி போவதற்கு அந்த 24 நாள்கள் தேவைப்படுகின்றன, அந்த 24 நாளுக்கு தேவையான உணவு தண்ணீர் தான் நம்மள்கிட்ட இருக்குது, அதனால் இதுக்கு மேலே 1 அடி எடுத்து வச்சால் 1 நாள் பயணம் செஞ்சால் நம்முடைய 20 பேருடைய வாழ்க்கை என்ன செய்துவிடும், கேள்விக்குள்ளாகிவிடும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் பயப்படுகின்றார்கள். எனவே என்ன செய்கிறாங்க, கொலம்பஸ் வந்து சொல்கிறாங்க, கொலம்பஸ் வந்து கேட்குற மாதிரி இல்லை, அதனால் அந்த 19 பேர் என்ன செய்கிறாங்க, அடித்து அந்த படகுலையே கப்பலை என்ன செய்கிறாங்க, அவரை சிறைவாசம் வைக்கின்றார்கள். உடனே இப்போ கொலம்பஸ் கேட்குறாரு, இந்த 24 நாட்களுக்கு தேவையான தண்ணீரும் உணவும் இருக்குது இல்லையா, அதில் என்னுடைய பங்கும் இருக்குது இல்லையா, அப்படின்னா என்னுடைய பங்கை நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன், அப்போ நீங்கள் இன்னும் 1 நாள் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அதிகமாக பயணம் செய்யலாம். ஆகவே அந்த 1 நாள் இன்னும் ஒரே 1 நாள் நீங்கள் என்ன செய்யலாம், கடல்வழி பயணத்தை மேற்கொள்ளலாம்,
ஒருவேளை ஏதாவது கரை தெரிஞ்சா இது ஒரு புதிய உலகம் தெரிஞ்சா ஒரு நாடு தெரிஞ்சா நம்ம என்ன செய்யலாம் அந்த கரையை நாம் அடைந்து விடலாம் புதிய நாட்டிற்கு நாம் சென்று விடலாம் ஒருவேளை புதிய நாடு அல்லது புதிய ஏதாவது கடல் கரை தெரியவில்லை எனில் என்னைய கடல்ல தூக்கி போட்டுருங்க நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா உங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்புங்கள் என்று சொல்லி கொலம்பஸ் தன்னுடைய உடன் பயணித்த மற்ற 19 நண்பர்களுக்கு இந்த அறிவுரையை ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றார் எனவே அவங்க என்ன செய்றாங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு ஒரு நாள் இன்னும் அதிகமான கூடுதலாக ஒரு நாளை அந்த கடல்வெளி பயணத்திலே செலவழிக்கின்றார்கள் அப்படி அவர்கள் செலவழிக்கின்ற பொழுது அவர்கள் புதிய நாட்டை கண்டுபிடிக்கின்றார்கள் அதுதான் அமெரிக்காவாக என்று அமெரிக்கா என்று அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் வரலாற்றிலே அங்கு கொலம்பஸ் ஒரு இடத்தை அவர் பிடிக்கின்றார் வரலாற்றில் முக்கியமான நபராக கொலம்பஸ் இருக்கின்றார் மற்ற 19 நபர்கள் அவர்களுக்கு பயம் உயிரை கண்டு பயம் தங்கள் எதிர்காலத்தை கண்டு பயம் ஆனால் கொலம்பஸுக்கு அவர் பயப்படவில்லை துணிச்சலோடு பொறுமையோடு இன்னும் ஒரு நாள் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு துணிச்சலோடு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டதன் விளைவாக புதிய உலகத்தை கண்டுபிடிக்கின்றார் எனவேதான் இப்படி பல எடுத்துக்காட்டுகளை உதாரணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வரலாற்றிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் எப்படி மனிதர்கள் பொறுமையோடு இருந்திருக்கின்றார்கள் பொறுமையோடு இருந்ததனால் தங்களுடைய வாழ்க்கை எப்படி அவர்கள் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள் முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதனை வரலாற்றிலிருந்து பல்வேறு உதாரணங்களை நாம் எடுத்துக் கூறலாம் அதே போல விபுலியத்தில் நிறைய கதை மாந்தர்களை நாம் பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக இலக்கணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரே ஒரு நபர் அல்ல இரண்டு நபர்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் முதலாவதாக ஆபிரகாம் தொடக்க நூல் புத்தகத்தில் நான் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம் 75 வயது ஏறக்குறைய 75 வயதில் கடவுள் அவர் தேர்ந்து கொள்கின்றார் ஒரே ஏதோ ஒரு ஊரை பட்டிக்காட்டில் கிராமத்தில் அவர் இருக்கிறாரு ஆனால் என்ன செய்கிறாரு நீ வா அவனை ஆசீர்வதிப்பேன் அவனை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அவனை பெரிய இனமாக்குவேன் நீ மற்ற இனங்களுக்கு வந்து ஆசியாக விளங்குவா என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் அவருக்கு என்ன செய்ய 75 வயசு ஆகும் அவர் குழந்தை பாக்கியம் இல்லை 99 வயது வருகின்ற பொழுது அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கடவுள் அருளுகின்றார் ஏறக்குறை 24-25 வருடங்கள் அவர் பொறுமையோடு காத்திருக்கின்றார் ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்குவார் ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் ஆண்டவர் தனக்கு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர் 25 வருடங்கள் அவர் பொறுமையோடு காத்திருக்கின்றார் அப்படி பொறுமையோடு காத்திருந்து கடவுள் அவருக்கு அழகிய மகனை வந்து கொடுக்கிறார் அந்த கொடுத்த உடனே கடவுள் என்ன செய்யறாரு மீண்டும் அவன் வந்து பழி கொடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அவருக்கு வேண்டுகோளை வைக்கின்றார் ஆனால் அந்த மனுஷன் கடவுள் மீது நம்பிக்கை வச்சு பொறுமையோடு என்ன செய்யறாரு அந்த மகனை தன்னுடைய ஒரே மகனை தவமிருந்து பெற்ற மகனை வரமிருந்து பெற்ற மகனை அங்கு பலியிட செல்ல அவர் தயாராக இருக்கின்றார் இந்த மனிதன் பொறுமையோடு இருந்ததினால் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதராக நம்பிக்கைக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக ஆபிரகாம் இருப்பதை நாம் தொடக்க நூல் புத்தகத்திலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அறிகின்றோம் இரண்டாவது நபர் அவர் யோபு யோபுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர்கிட்ட இல்லாத சொத்து இல்லை அவற்றை இல்லாத செல்வம் இல்லை அவற்றை இல்லாத உடைமைகள் இல்லை ஆனால் அனைத்தும் இருந்தும் அவர் நேர்மையானவராக கடவுள் பார்வையில் உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கின்றார் ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு சொத்துக்களை வைத்திருந்தாரோ செல்வங்களை வைத்திருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் துன்பங்களையும் அவர் சந்திக்க நேர்ந்தது அனுபவிக்க நேர்ந்தது பல்வேறு விதமான துன்பங்கள் தன்னுடைய பிள்ளைகளை இழக்கக்கூடிய சூழல் உடைமைகளை இழக்கக்கூடிய சூழல் அப்பொழுது உடைமைகளை எல்லாம் இழந்தாலும் கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்துக்கொண்டார் என்கின்ற அந்த மனநிலை பொறுமையை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார் அதனுடைய விளைவு அவர் எவற்றையெல்லாம் இழந்தாரோ அதனை இரட்டிப்பாக 2 மடங்காக தன்னுடைய வாழ்க்கையிலே யோபு பெற்றார் என்பதனை நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம் நம்முடைய பாதுகாவலி குழந்தை தெரசால் இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் நாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் இங்க தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்க அவரோட கூட பிறந்தவங்க மொத்தம் அவரோட சேர்த்து 9 பேர் இந்த 9 பேர்த்த வளர்க்கறதுக்கு உங்க அம்மா அப்பா என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க நிச்சயமா பொறுமையோட தான் இருந்திருப்பாங்க இன்னைக்கு ஒரு பையன் உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன ஒரே உடம்பு சரியில்லை இவனுக்கு என்ன செய்ய எங்க யார்கிட்ட கூட்டி போறது என்ன செய்யறது என்று நாம் முணுமுணுக்கின்றோம் பெற்றோர்கள் முணுமுணுக்கின்றார்கள் ஆனால் அந்த 9 பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் தாய் மற்றும் அவருடைய தந்தை கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களிடம் காணப்பட்ட பொறுமை அவருடைய பிள்ளைகளிடத்திலும் நிச்சயமாக இருந்திருக்கின்றது அவருக்கு 10 வயசு என்ன செய்யறாங்க அவருக்கு என்ன ஏற்படி நரம்பு தளர்ச்சி வந்துருது மன பயம் வந்துருச்சு எதிர்காலத்தை குறித்து அவருக்கு வந்து மனப்பிரமை வந்து விட்டது அந்த நேரத்தில் அன்னையினுடைய காட்சி அவருக்கு வந்து கிடைக்கின்றது ஆகவே அந்த உடல் வியாதியிலிருந்து அவர் குணம் பெறுவதை நாம் வந்து பார்க்கின்றோம் சங்கீதம் 41 நான் வந்து வாசிக்கின்றோம் இல்லையா அவர்கள் படுக்கையில் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவனுக்கு துணை செய்வார் நோய் நீங்கி படுக்கை நின்று எழும்பும்படி செய்வார் என்று நாம் சங்கீதம் 41 வாசிக்கின்றோம்
படுத்த படுக்கையாக தன்னுடைய எதிர்கால வாழ்வை கவலைப்பட்டு கொண்டிருந்த நம்முடைய பாதுகாவலி குழந்தை தெரசாளுக்கு அன்னை மரியாளுடைய காட்சி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருக்கு இரட்டிப்பாய் கிடைத்ததன் விளைவாக அவர் தன்னுடைய அந்த உடல் நோயிலிருந்து, அவர் உடல் பாரத்திலிருந்து, மன பாரத்திலிருந்து அவர் விடுதலை பெற்றதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் அறிகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அருட்கண்ணியராக நவதுறவியாக அவர் வந்து பயிற்சி பெறப் போகின்றார். அருட் சகோதரியாக உருவாக வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இங்கே சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, நாங்களும் சாமியாரெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். 12 வருஷம் சாமியார் படிக்கணும், சிஸ்டர்ஸ் வந்து ஏறக்குறைய 4-5 வருடங்கள் படிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அப்போ வந்து இப்படி படிக்கிறப்ப இப்போ நீங்களாம் நடப்பீங்க, சாமியாருக்கு என்னப்பா மணி அடித்தா சோறு அப்படின்னு சொல்லி பூசை தோசை அப்படின்னு நீங்கள் அழகாக நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கென்று எங்களுக்குள்ளே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன, பல்வேறு விதமான குறைபாடுகள் இருக்கின்றன. செவுத்துக்கும் காதிருக்கும் அப்படிங்கிறத செமினரில் தான் குறுமடத்துலாம் பார்க்கலாம், அங்கே தான் அனுபவிக்கலாம். அதே போல் இங்கே சிஸ்டர்ஸ்லாம் சிரிக்கிறாங்க, படித்தவங்கன்னு சிரிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். படிக்கக்கூடிய நபர்களோடு ஒத்து போகலை அப்படின்னா அங்கே வந்து காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும், அல்லது பழிவாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், அல்லது வெளியே அனுப்பப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இப்படி பல்வேறு விதமான இன்ப துன்பங்கள், பல்வேறு விதமான சவால்கள், பல்வேறு விதமான இடர்பாடுகள், இப்படி பல்வேறு விதமான இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், சவால்கள், இவை அனைத்தையும் கடந்த ஒரு புனிதையாக நம்முடைய பாதுகாவலி இருந்திருக்கின்றார். எப்படி இப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் சவால்களையும் இடர்பாடுகளையும் சந்திக்க முடிந்ததென்றால், ஆண்டவருடைய அருட்கரம் அவரோடு இருந்தது. அந்த அருட்கரத்தின் விளைவாக தூய ஆவியின் கனியில் ஒன்றான இந்த பொறுமையை நம்முடைய பாதுகாவலி குழந்தை தெரசால் அணிகலனாக கொண்டிருந்தார். எனவேதான் அவரால் இன்றைக்கு ஒரு பாதுகாவலியாக நாம் கொண்டிருக்கின்றோம் என்றால் அவருடைய வாழ்வு எடுத்துக்காட்டான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலை நாம் முன்மாதிரியாக கொண்டிருக்கின்றோம். எண்ணற்ற நபர்கள் நமக்கு பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக இலக்கணமாக இருந்திருக்கின்றார்கள், இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பல நேரங்களில் என்ன ஃபீல் பண்ணுவோம், ஒரு செயல் நடந்துடும், நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சே நான் இப்படி பேசிருக்கே கூடாதுப்பா, நான் ஏன் அவசரப்பட்டேன்னு தெரியல. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பொறுமையோடு இருக்கணும், பாசமாக பேசணும், தேவையில்லாமல் வார்த்தைகள் வந்து கொட்டிவிடக்கூடாது என்று நம்ம அனைவருக்குமே தெரிந்திருக்கின்றது. ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாதுகாவலி மிக அழகாக தன்னுடைய வசனத்தில் கூறுகின்றார், ஆண்டவருடைய அன்பை சுவைப்பது என்பது அவருடைய, அதாவது தாபோர் மலையிலே கூடாரம் போட்டு அமைத்துக் கொள்வதல்ல, மாறாக இயேசுவின் பாடுகளில், அவருடைய கல்வாரி பாடுகளில் தன்னை இணைத்துக் கொள்வது என்பதைத்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு கொள்கையாக கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கு பல்வேறு விதமான உடல் வலி, உடல் நோய் இருந்தது, படுத்த படுக்கையாக இருக்கின்றார். ஆனால் கடவுளை ஒரு நாளும் அவர் குறை கூறியதில்லை, தன்னோடு உடன் வாழ்ந்த மற்ற அருட் சகோதரிகளை அவர் குறை கூறியதில்லை. மாறாக என்னுடைய நிலையை கடவுள் அறிந்து கொள்வார், என்னுடைய நிலையை கடவுள் புரிந்து கொள்வார் என்பதை நம்முடைய பாதுகாவலி உணர்ந்திருந்தார். இன்னைக்கு நாம் எல்லாருமே ஒரு துன்பம் வந்தா, கஷ்டம் வந்தா என்ன செய்யறோம், யாருமே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் யார்கிட்ட சொல்லி என் கஷ்டம், யார்கிட்ட என் கஷ்டத்தை சொல்லி அழுகுறது என்று நாம் ஆறுதல் தேடுகின்றோம். மனிதர்களிடம் நாம் ஆறுதல் தேடுகின்றோம், மனிதர்களிடம் நாம் அடைக்கலம் தேடுகின்றோம். ஆனால் நம்முடைய பாதுகாவலை ஆண்டவரை சரணாகதியாக கொண்டிருக்கின்றார். சீராக் புத்தகம் அதிகாரம் 2:3 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே, உன் வாழ்நாளின் முடிவில் நீ வளமையடைவாய் என்று நாம் சீராக் புத்தகத்தின் ஆசிரியர் கூறுகின்றார். நம்முடைய பாதுகாவலி ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டார். அவருக்கு பல்வேறு விதமான துன்பங்கள், உடல் நோய்கள், மனப்பாரங்கள், மனப்பிரச்சனைகள் எது இருந்தாலும், எப்படிப்பட்ட சவால்கள் இருந்தாலும், துய சுமைகள் இருந்தாலும், அவர் ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டார். ஆண்டவர் ஒருவரே என்னுடைய மனநிலையை, என்னுடைய நிலையை, உடல் நோயை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கடவுளாக, ஒரு நபராக இருக்கின்றார் என்பதை நம்முடைய பாதுகாவலி உணர்ந்திருந்தார். பொறுமையோடு தன்னுடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான துன்பங்களையும் துயரங்களையும் உடல் நோய்களையும் சந்தித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அதனுடைய விளைவு, அப்படி பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தாலும் அவர் தன்னுடைய நம்பிக்கை விட்டுவிடவில்லை, மாறாக அப்படிப்பட்ட துயரத்திலும் அவர் ஆன்மாவின் வரலாறு என்கின்ற அந்த புத்தகத்தை அவர் எழுதுகின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள இன்றைய நாளிலே இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருப்பாடல் 40 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கின்றேன், அவரின் மன்றாற்றுக்கு செவிசாய்ப்பார், செவிசாய் அருள்வார் என்பதை சங்கீத ஆசிரியர் குறிப்பாக தாவீதரசர் கூறுகின்றார். ஆகவே பல நேரங்களிலே உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை எனில்
நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் கடவுளை தாவீது அரசரை போல நம்முடைய பாதுகாவலியை போல ஆண்டவர் என்னுடைய நிலையை புரிந்து கொள்வார், என்னுடைய நிலையை உணர்ந்து கொள்வார், எனக்கு தேவையான நேரத்தில் அவருடைய அருட்கரத்தை கொடுப்பார், என்னை பாதுகாப்பார், என்னை மீட்டெடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் பாதம் எப்படி தாவீது அரசர் பொறுமையோடு காத்திருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் பொறுமையோடு காத்திருப்போம், பொறுமையோடு ஆண்டவரிடம் மன்றாடுவோம், பொறுமையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். நிச்சயமாக எப்படி நம்முடைய பாதுகாவலிக்கு தன்னுடைய அருட்கரத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் இறைவன் அவருடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல, யோபுவுக்கு கொடுத்தது போல இரட்டிப்பாக நமக்கும் கொடுப்பார். அத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.